கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே சா வரிசையிலே ஒரு பாடலையும் அதை தொடர்ந்து செய்தியையும் நாம் கேட்க போகிறோம். இந்த பாடல் 6 பகுதிகளாக நாம் பார்க்க போகிறோம். இந்த முதல் பகுதி வேத வசன ஆதாரங்களோடு கூட வேத வசனத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்ட பாடல். இதில் அநேக வேத வசனங்கள் உங்களுக்காக பொதிந்திருக்கிறது. இதை நீங்கள் நேரம் கிடைக்கும் போது தயவு செய்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் கமெண்டிலும் அதனுடைய ரெஃபரன்ஸ், உங்களுக்கு வேத குறிப்புகள் வசன குறிப்புகள் இருக்கும், அதை தியானம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய ஆறுதல் தேவைப்படுகிறதோ ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நீங்கள் எடுத்து சொல்லுவதற்கு இவைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பாடலுக்குள்ளே கடந்து செல்வோமா? சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, சிருஷ்டிகரே, சியோனிலே வாசமாயிருப்பவரே, சிருஷ்டிகரே, சியோனிலே வாசமாயிருப்பவரே, சுத்திகரிப்பவரே, என்னை சூழ்ந்து காப்பவரே, செந்நீர் சிந்தி சேரக்கூடா ஒளியில் இருப்பவரே, செந்நீர் சிந்தி சேரக்கூடா ஒளியில் இருப்பவரே, சைத்தானை வென்றவரே, நீ சொன்னதை செய்பவரே, என் சோதனையில் ஜெயம் கொடுத்து சௌக்கியம் தருபவரே, என் சோதனையில் ஜெயம் கொடுத்து சௌக்கியம் தருபவரே. நகரமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாடல் சர்வ வல்லவரே என்று ஆரம்பிக்கிறது. இதை குறித்து ஆதியாகமம் 17 முதலாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி, ஆபிரகாமுக்கு 99 வயதாகிற வரைக்கும் பிள்ளை இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் பா, ஐ கேன் டூ எனி திங் அண்ட் ஐ கேன் டூ எவ்ரி திங், நான் எதையும் செய்ய முடியும், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன்கிட்ட பிள்ளை இல்லையாப்பா, 99 வயது ஆயிடுச்சாப்பா, உன் வேலைக்காரங்க அவங்க குடும்பத்திலலாம் பிள்ளைகளை பார்த்தாச்சு, பேர பேத்திகளை பார்த்துட்டாங்க, 60வது கல்யாண நாள், 60வது கல்யாணம்லாம் கொண்டாடிட்டாங்க, ஆனா நீ பிள்ளை இல்லாமல் 99 வயது வரைக்கும் இருக்கிறாயா? செல்வம் இருக்கிறது, உனக்கு தேவையான புகழ் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் நீ தேவை என்று நினைக்கிற ஒன்று உனக்கு இல்லையா? நான் அதை தருவதற்கு சர்வ வல்லவராயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடியே கர்த்தர் செய்தார். ஆபிரகாமுக்கு இல்லாததை ஆண்டவர் கொடுத்தார். அப்படி இல்லாததை கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன இல்லை இல்லை என்பதை நினைத்து 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 சோர்ந்து போய் ஓய்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சரீரத்தில் நல்ல சுகம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு செழிப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்கு முன்பாக நாம் உத்தமர்களாய் நடக்கும்போது உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தர் நிச்சயமாக ஆபிரகாமுக்கு இல்லாததை கொடுத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கும் உங்களுக்கு இல்லாத அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். யோபு 42:2 வசனத்திலே வாசிக்கிறோம். யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இங்கு எல்லாம் இழந்த சூழ்நிலையிலே யோபு காணப்படுகிறார். ஆனால் எல்லாத்தையும் இழந்தும் கூட ஆண்டவர் மேலே வைத்திருந்த விசுவாசத்தை அவர் இழக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், நீரனை கொன்று போட்டாலும் நான் உம்மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆபிரகாமுக்கு இல்லாத சூழ்நிலையிலும் அவர் விசுவாசத்தோடு இருந்தார். இவர் எல்லாம் இழந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் இருந்தார். ஆகவே ஆபிரகாமுக்கு இல்லாததை கொடுத்தார் இவர், யோபு இழந்ததை கர்த்தர் கொடுத்தார். உங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்திருக்கிறீங்க? கர்த்தர் கொடுப்பார், விசுவாசத்தோட இருங்க.
நம்பிக்கையோட இருங்க. கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும் அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். இரண்டாவது, அந்த பாடலிலே சாவாமை உள்ளவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதை குறித்து 1 தீமோத்தேயு 6:16 வாசிக்கும் பொழுது ஒருவராய் சாவாமை உள்ளவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சாவாமை உள்ளவர். அவரை குறித்து யோவான் 14:6 அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஐ எம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். யோவான் 10:10 வாசிக்கிறோம், அவர் ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் சாவாமை உள்ளவராய் இருந்தும் கூட, அவர் ஜீவனாய் இருந்தும் கூட, அவர் ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வந்தும் கூட, அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும்பொழுது, குடும்பங்களிலே சண்டைகளும் சச்சரவங்களும், வேலை ஸ்தலத்திலே சமாதானம் இல்லாத சூழ்நிலை வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? நான் எதற்கு வாழணும் ஆண்டவரே? நான் எதற்கு உயிரோடு இருக்கணும்? நான் சாவுறேன், நான் சாவ ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லி நம்முடைய வாய்களிலே வருவதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சாவாமை உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வந்தவர். அவரை குறித்து நாம் எசேக்கியல் 18:32 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இது மிக மிக முக்கியமான ஒரு வசனம். ஒரு முறை நான் பஸ்ஸிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு சின்ன ஸ்டிக்கர் அந்த ஃபுட்போலில் இறங்குற இடத்துல படிக்கட்டுக்கு மேலே அந்த வசனத்தை ஒட்டியிருந்தாங்க. எசேக்கியல் 18:32 சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. நான் யோசித்து பார்த்தேன், அந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறவங்க எல்லாரும் இறங்கும் போது அந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த வசனம் அவங்க மனசை விட்டு நீங்கவே நீங்காது. யாராவது வாழ விரும்பாமல், வாழ வழி தெரியாமல் பேசாமல் போய் முடிச்சுக்கலாம் என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையில் இருந்தால் கூட அந்த வார்த்தை, அந்த வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக அவங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்து வாழ்வதற்கான ஒரு தைரியத்தை கொடுக்கும் என்று சொல்லி அந்த நாளிலே யோசித்தேன். அதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒருவேளை சமாளிக்க முடியாத சூழ்நிலையோ, சண்டைகளோ, சச்சரவுகளோ, வாழ உங்களை விரும்புவதற்கு அந்த விருப்பத்தையே எடுத்து போடக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளை ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுடைய சாவை விரும்புவது இல்லை. நீங்கள் வியாதியின் படுக்கையில் இருக்கலாம், உங்கள் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியல் 18:32, நான் உன் சாவை விரும்புவதில்லை, உன்னை நான் வாழ வைக்க விரும்புகிறேன். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் கல்லறை விட்டு வெளியே வந்த பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை வாழ்க என்று தமிழ் வேதாகமத்திலே மத்தேயு 28:18 நீங்கள் வாசிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசத்தோட இருங்கள். கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். ஆகவே மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலே மனம் திரும்புவோம், திருந்த வேண்டிய காரியங்களிலே திருந்துவோம். அதைத்தான் எசேக்கியல் 18:32 சொல்கிறது, கர்த்தர் மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றுவார். அடுத்ததாக இந்த பாடலிலே சிருஷ்டிகரே என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏசாயா 54:5 வாசிக்கும் பொழுது உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி வாசிக்கிறோம். உன் சிருஷ்டிகரே உன்னுடைய நாயகராக இருக்க வேண்டும். அதாவது இந்த உலகத்திலே நம்மை மயக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய நாயகன் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர். ஆண்டவர் தான் நம்முடைய சிருஷ்டிகர், நம்முடைய சிருஷ்டிகரே நம்முடைய நாயகராக காணப்பட வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் மேல நம்முடைய அன்பு தணிந்து போகும்போது, ஆண்டவர் மேல இருக்கிற ஆசை தணிந்து போகும்போது, விருப்பம் அது குறைந்து போகும்போது, மற்ற எல்லாத்தையும் தேட ஆரம்பித்து விடுவோம். ஆண்டவருடைய அழகை நாம் ரசிப்பதை தவிர்க்கும் போது மற்ற உலக அழகுகளை ரசிக்க ஆரம்பித்துவிடும். இதைத்தான் சங்கீதம் 51:10 தாவீது பத்சேபால் இடத்திலே பாவம் செய்த போது அவளுடைய அழகிலே மயங்கி விபச்சார பாவத்திலே விழுந்து, அது மாத்திரமல்ல அவளுடைய கணவனை கொலை செய்த பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தப்பட்ட பின்பு இவர் எழுதுகிற இந்த வார்த்தை, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று தாவீது ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே,
இன்றைக்கு எரேமியா 17:9 சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஆம், நம்முடைய இருதயம் அது பாவத்தினாலே அடிக்கடி அது அலைமோதுகிறதாக அலசடிப்படுகிறதாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்திலே யார் நாயகராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிருஷ்டி கர்த்தராகிய தேவன் சிலுவை நாதராகிய இயேசுதான் நம்முடைய நாயகராக, நம்முடைய நேசமாக, பாசமாக, ஆசையாக, விருப்பமாக, வாஞ்சையாக, ஏக்கமாக, தாகமாக இருக்க வேண்டும். அப்பொழுது பெரும் பாதகத்துக்கு நாம் தப்பிக்க முடியும், பாவத்தை தவிர்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். எஸ், சங்கீதம் 51:10 ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, சுத்த இருதயத்தை நீல சிருஷ்டியும் ஆண்டவரே அப்பா, கேவலமான மாறுபாடான தீமையான எண்ணங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கும் போது ஆண்டவர் சுத்த இருதயத்தை உங்களுக்கு தருவார். தொடர்ந்து அந்த பாடலில் இருக்கிற மற்ற சரணங்களை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேத வசனங்களை சுட்டி மட்டும் காட்டி அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். சுத்திகரிப்பவரே, நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 9:17 அதை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவுகிறார். சங்கீதம் 34:7 வாசிக்கிறோம், நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம், உடைய ரத்தத்தினால என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க, மாத்திரமல்ல நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்கி விட்டார், கர்த்தர் என்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஜெபிக்கவும் வேண்டும், விசுவாசிக்கவும் வேண்டும். நம்ம விசுவாசத்திலே தளர்ந்து போகக்கூடாது. நாம் ஜெபித்த விட்ட பின்பு கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார், நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம திரும்பவும் பழையவையை நினைத்து ஐயோ நான் இந்த பாவத்தில் இருக்கிறேனே, கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா? நீங்க தான் பாவத்தை அறிக்கையிட்டுட்டீங்களே, பாவத்தை விட்டு விட்டுட்டீங்களே, பாவத்தை விட்டு அறிக்கையிட்டு ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பின்பு நீங்கள் தைரியமாக இருக்கணும், விசுவாசத்தோட இருக்க வேண்டும். அடுத்ததாக செந்நீர் சிந்தி. செந்நீர் என்று சொல்லும்பொழுது ரத்தம், அந்த ரத்தத்தை ஆண்டவர் சிந்தி இப்பொழுது சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறார். இதை குறித்து 1 யோவான் 1:7 எபிரேயர் 12:24 1 தீமோத்தேயு 6:16 வாசிக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஆராதனை செய்ய வேண்டும். ஏன் நன்றி செலுத்த வேண்டும்? அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் அல்லவா? ஆகவே ஆண்டவரே, நீர் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை பாவத்திலிருந்து மீட்டு பரலோகத்துக்கு என்னை பாத்திரவனாக மாற்றினீரே என்று சொல்லி நன்றி செலுத்துங்கள். எத்தனை நாள் நம்ம நன்றி செலுத்தாமல் இருந்திருக்கிறோம்? We need to say thank you Lord for forgiving me. என்னுடைய பாவத்தை கழுவினபடினாலே உமக்கு நன்றின்னு சொல்ல வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். என்றால் அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிறார். இன்றைக்கு கிரிக்கெட் வீரர்களை ஆராதனை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், சினிமா நடிகர்களை ஆராதனை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அரசியல் தலைவர்களை புகழ்ந்து வர்ணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரை ஆராதிக்க தவறுகிறோமா? இன்றையிலிருந்து ஆண்டவரை ஆராதிப்போம், அவருடைய செய்கையை ஆராதிப்போம், அவருடைய அழகை ஆராதிப்போம், அவருடைய வல்லமையை ஆராதிப்போம். கடைசி சரணம் சொல்லுகிறது, சைத்தானை வென்றவரே. ஒருவன் நீங்க நினைக்கலாம், சாத்தான் தானே சைத்தான்னு சொல்றீங்க? இது கோர்வையாக வரும்படியாக எழுதியிருக்கிறேன். தமிழிலே சில பிறமொழி எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்குது, ஜா ஷா ஹா, அது போல இந்த இடத்திலே சைத்தான் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்க சாத்தான் என்று சொல்லியும் பாடலாம். ஆண்டவர் சாத்தானை வென்று இருக்கிறார், அவர் சொன்னதை செய்கிறார். இதை குறித்து 3:15 வாசிக்கிறோம், சாத்தானுடைய தலையை ஆண்டவர் தம்முடைய குதிகாலாலே நசுக்கி விட்டார். ரோமர் 16:20 சொல்லுகிறது, நீங்களும் அதை போலவே சாத்தானை நீங்கள் உங்கள் காலின் கீழே நசுக்க போகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்து துதித்து ஆராதனை செய்து வேத வசனங்களை கொண்டு நீங்கள் சாத்தானுடைய தலையை நசுக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 16:20 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தார்னா, வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார்னா, அதை கண்டிப்பா செய்வார். இதை குறித்து 28:6 வாசிக்கிறோம், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உங்க வாழ்க்கையிலும் எதெல்லாம் மரித்து போன சூழ்நிலையில் இருக்கிறதோ கர்த்தர் சொன்னபடியே உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் சபையை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், உங்க ஊழியத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், உங்களுடைய சரீர சுகத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், பலப்படுத்துவார், அணுக்களை புதிதாக அவர் உருவாக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியாக அவர் சோதனையிலே ஜெயம் கொடுத்து சௌக்கியம் தர வல்லவராக இருக்கிறார். 1 யோவான் 2:13-14 வாசித்து பாருங்கள், அவர் சோதனையிலே ஜெயம் கொடுக்கிறவர். கடைசியாக எரேமியா 30:17 அவர் சௌக்கியத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆகவே எப்பொழுதும் தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம எப்பொழுதும் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருந்து பழகிட்டோம். ஆகவே இந்த நாளிலிருந்து
தைரியமா இருப்போம். ஏன்னா கர்த்தர் சாத்தானையே மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எனக்கு சோதனையிலே ஜெயம் கொடுப்பார், சௌக்கியம் தருவார். இந்த விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையினாலே தேற்றுங்க, பலப்படுத்துங்க. அது மாத்திரமல்ல, இதை பிறருக்கு சொல்லி அவர்களை தேற்ற உங்களுடைய பிள்ளையை எடுத்து பயன்படுத்துங்க. இதனாலே உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தாங்க, அற்புதத்தை செய்யுங்க, விடுதலை தாங்க. மீபர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். தயவு செய்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிறருக்கு இந்த வார்த்தைகளை ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.